இனம் நாடு ஊர் தெரு மாநிலம் மாகாணம் வீடு அப்படின்னு சொல்லி உலகத்தில் எவ்வளவோ பிரிவுகள் இருக்குது. இதுக்கு எதுக்குங்க மதம், இதுக்கு எதுக்குங்க ஒரு இயக்கம், இதுக்கு எதுக்குங்க சாமி, இதுக்கு எதுக்குங்க காமிகம் பண்ணோம். நான் சொல்கிறது இப்போ குச்சி கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேங்க. இந்த மாதிரி உலகத்தில் எடுத்து பார்த்தா மார்க்கங்கள் நிறைய மார்க்கங்கள் இருக்குது. மகிழ்ச்சியோடு வாழ்கிறீர்களா இல்லையா, இன்பமாக இருக்கிறீங்களா இல்லையா, சண்டை போடாமல் இருக்கீங்களா இல்லையா, புரிந்து கொண்டு வாழ்கிறீர்களா, இதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு அன்பும் கிடையாது, உங்களுக்கு ஒற்றுமையும் கிடையாது, ஒன்றும் தெரில, தண்டன்னு அர்த்தம். ஓடி போய் தடுத்து நிறுத்திட்டு ஏய் உடஞ்சொல்லிட்டு இங்கே பாரு, உனக்கு எனக்கு கருத்து வேற. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. நண்பர்களே, நான் சில தலைப்பெல்லாம் சொல்கிறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது சிந்தியுங்கள். அதாவதுங்க, யாருமே சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறது இல்லைங்க, எல்லாம் பிஸியாக இருக்கிறனால. என்னை கேட்டால் சிந்திச்சா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கே சொந்தமாக ஒரு தத்துவங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சுயமாக சிந்திக்காமல் என்ன பண்ணுறோம்னா, மற்றவங்க சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிறோம். சில பேர் அடுத்தவங்க சொல்கிறத எடுக்கிறதே இல்லை. சுயமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, அதற்கு நேரம் ஒதுக்கும் பொழுது, கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லாமே புரியும். ஆன்மீகம் என்றால் என்னவென்றால், அத்தனையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது, அக்செப்ட் எஸ் இட் இஸ். ஆன்மீகம் என்பது எந்த ஒரு மத கட்டுப்பாட்டுக்குள்ளும் எந்த ஒரு மார்க்க கட்டுப்பாட்டுக்குள்ளும் எதற்கும் வராது. ஆன்மீகம் என்பது முழுமையானது, வாஸ்ட். ஆத்திகம் என்பது இறைவன் இருக்கிறார் என்ற தத்துவத்தில் வாழ்வது. நாத்திகம் என்பது இறைவன் இல்லை என்ற ஒரு தத்துவத்தில் வாழ்வது. இந்த இறைவன் இல்லை என்று சொல்லும் நபர்கள் செல்ஃப் கேர் எனப்படும் தன்னைத்தானே சுய அன்புடன் வாழ்வார்கள். அந்த விஷயத்தை அவங்ககிட்டிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த குவாலிட்டியை நம்ம வச்சுக்கலாம். அத்வைதம் என்பது இந்த உலகமும் இறைவனும் ஒன்று என்ற தத்துவத்தில் வாழும் குழுவினர். துவைதம் என்பது இறைவன் என்பது வேறு, பிரபஞ்சம் என்று வேறு என்று அந்த தத்துவத்தில் வாழும் நபர்கள். இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்டிங்கன்னா, கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்களோ அதே பதில் தான், தெரியாது. மீண்டும் சொல்கிறேன், நான் ஒன்றும் தெரியாது அப்படின்னா இன்னும் புரியலேங்கிறக்காக தெரியாதுன்னு சொல்ல, புரிஞ்சினால தான் தெரியாதுங்கிறேன். இந்த ரெண்டில் அத்வைதம் துவைதம் எது சரின்னு, இதுதான் சரின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருனாவே அவர்கள் இன்னும் சிந்திக்கவில்லை என்று அர்த்தம். சிந்தித்து முடித்துவிட்டு இந்த இரண்டில் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் என்ற புரிதல் எனக்கு வந்ததால் தான் தெரியவில்லை என்று பதில் சொன்னேன். மீண்டும் சொல்கிறேன், தெரியவில்லை என்று சொல்வதற்காக இதில் எது கரெக்டு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லலை. உலகத்தில் யாராலும் மனித அறிவை வைத்து இது ரெண்டில் எது சரி என்று சொல்ல முடியவே முடியாது என்ற ஆணித்தனமான கருத்து புரிந்து கொண்டதால் நான் தெரியாது என்று சொல்கிறேனே தவிர, புரிந்து கொள்ளுங்கள், யாராலையும் சொல்ல முடியாது. அத்வைதம் துவைதம் இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலையும் சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் சிந்தித்து முடிக்கலன்னு அர்த்தம். எதுவாக கூட இருக்கலாம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியே போனால் மட்டும்தான் சொல்ல முடியும். மதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லி ஒரு கடவுளை வணங்குற ஒரு குழுவுக்கு பேர் மதம் என்று பெயர். மதங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் ஆன்மீங்கிறது ஒன்று தான். மதங்களை மதங்கிற வட்டத்தை விட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அதுக்கு பேர் ஆன்மீகம். மார்க்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. மார்க்கம்னா ஒரு வழி. நான் வந்து இந்த சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவர் சித்தர் வழிபாட்டு மார்க்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். சித்தர்களை வழிபடுவது ஒரு மார்க்கம். அதுக்கப்புறமா ஜீவசமாதி, சில பேர் இந்த ஜீவசமாதியை வழிபடுவாங்க, ஜீவசமாதி வழிபாடு. தேவதைகள் வழிபாடு, ஏஞ்சல்ஸ் வழிபடுவாங்க சில பேர். குரு, தன் குருவை வழிபடுற ஒரு குழு இருக்குது. குல தெய்வத்தை வழிபடுற ஒரு குழு இருக்குது. முன்னோர்களை, நமது முன்னோர்களை வழிபடுற குழு இருக்குது. இயற்கையை, சூரியனை காத்த
ஆறை, இந்த மாதிரி இயற்கையான பொருள், இயற்கையை வழிபடுறதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது, நட்சத்திர வழிபாட்டுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது, சூரியனை வழிபடுற ஒரு மார்க்கம் இருக்குது, துருவ நட்சத்திரத்தை வழிபடுற ஒரு மார்க்கம் இருக்குது, சப்த ரிஷிகளை வழிபடுற மார்க்கம்னு இந்த உலகத்தில், நான் சொல்கிறது குச்சு கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேங்க, இந்த மாதிரி உலகத்தில் எடுத்து பார்த்தா மார்க்கங்கள் நிறைய மார்க்கங்கள் இருக்கு. சரி, இவ்வளோ மார்க்கங்கள் இருக்கு இல்லைங்களா, இதில் என்னன்னா எல்லோரும் யார் எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்களோ அதுதான் சிறந்ததுன்னு சொல்கிறீங்க. புரிந்து கொள்ளுங்கள், நான் இன்னும் எனது மார்க்கம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறத விட்டுட்டு நான் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், ஓ நீங்கள் அந்த மார்க்கத்தில் இருக்கீங்களா, ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டா இதற்குத்தான் ஆன்மீகவாதி என்று பெயர். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நீங்கள் சித்திரை கும்பிடுங்க, கடவுளை கும்பிடுங்க, நட்சத்திரத்தை கும்பிடுங்க, துருவ நட்சத்திரத்தை கும்பிடுங்க, எதையாக யாரை வேணாலும் கும்பிடுங்க, உங்கள் முன்னோரை கும்பிடுங்க, இயற்கையை கும்பிடுங்க, நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையா, ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையா, இதுக்கு பதில் சொல்லுங்கள், மகிழ்ச்சியோடு வாழ்கிறீர்களா இல்லையா, இன்பமாக இருக்கிறீங்களா இல்லையா, சண்டை போடாமல் இருக்கீங்களா இல்லையா, புரிந்து கொண்டு வாழ்கிறீர்களா, இதுதான் விஷயப்போ. என்னை கேட்டால் நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக புரிஞ்சிக்கிட்டு ஹாப்பியாக ஞானியாக ஆன்மீகவாதியாக எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவத்தோடு வாழ்றதுக்கு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரியே. நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருந்துட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு அது தப்பு இது தப்பு நான் தான் கரெக்டு நீ தான் கரெக்டு வாடவனை வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லிட்டு அவனை ஒழிச்சு கட்டுவோம் இவனை ஒழிச்சு கட்டுவோம் நாங்கள் தான் பெருசு நம்ம கூட்டத்தை பெருசு பண்ணுவோன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு மார்க்கம் எதுக்கு மதம் எதுக்கு, இந்த என்னோடய கேள்விங்க. அன்பு, அன்பே தெய்வம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அன்பு இல்லாத எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதனால் இது எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த மதமாக இருங்க எந்த மார்க்கமாக இருங்க யாரை வேணால் கூப்பிடுங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, அன்பாக இருக்கீங்களா, அன்புன்னு என்னன்னு தெரியுமா, ஒற்றுமைன்னு தெரியுமா, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கா, புரிந்து கொள்கிற பக்குவம் இருக்குதா. இது இல்லை என்றால் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் பிரயோஜனமே இல்லைங்க. ஸோ புரிந்து கொள்ளுங்கள், இப்படி சித்தர்களை வழிபடுறதுக்கு இருக்கிற சில குழுக்கள் இருக்கிறாங்க, அவங்க பல அந்த மார்க்கத்தில் பல பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்க, பல பேர் மகிழ்ச்சியாக இல்லை. இப்படி நான் நிறைய சொன்ன பார்த்தீங்களா, ஜீவசமாதி, தேவர்கள், ஏஞ்சல்ஸு, தேவதைகள், குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாடு, நட்சத்திர வழிபாடு, சூரிய வழிபாடு, துருவ நட்சத்திர வழிபாடு, சப்த ரிஷிகள் வழிபாடுன்னு சொல்லி ஏகப்பட்ட வழிபாடுகள், ஏகப்பட்ட மார்க்கங்கள் ஏகப்பட்ட இருக்குங்க. எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தில் குறிப்பிட்ட மதத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தில் குறிப்பிட்ட மதத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நல்லவங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களிலும் எல்லா மார்க்கங்களிலும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, புரிஞ்சவங்க இருக்கிறாங்க, புரியாதவங்க இருக்கிறாங்க, ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க இருக்காங்க, துன்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட மதங்க, இந்த குறிப்பிட்ட ஜாதிங்க, இந்த குறிப்பிட்ட இயக்கங்க, அதில் எல்லோருமே ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புரிதல் இல்லாதனால தாங்க இந்த ஹாப்பினஸ்ஸே இல்லை. எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால்தான் அது ஆன்மீகம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதனால் நீங்கள் எந்த மார்க்கமாக இருந்தாலும் இன்னொருத்தரை பார்க்கும் பொழுது ஓஹோ நீ அந்த மார்க்கமா, ஓகே பேஸ் பேஸ் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி பழகுங்களேன், உடனே அறிவு இல்லாமல் அங்கே இருக்கீங்க அப்படின்னு யாரை பார்த்தாலும் நானும் பார்த்துட்டேங்க. தன்னுடைய மார்க்கத்தை தவிர, தன்னுடைய மதத்தை தவிர, தன்னுடைய குழுவை தவிர வேறு யாரை பார்த்தாலும் முரண்பட்டுகிட்டே இருக்கிறாங்க, திட்டிகிட்டே இருக்க, சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, தப்புன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டாகவே போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு தத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தால் இன்னொரு தத்துவத்தோடு வாழ்ந்த ஒரு நபரை பார்க்கும் பொழுது அப்படிங்களா, ஓ நீங்கள் அவங்கள கும்பிட்றீங்களா, இந்த மாதிரி வழிபாட்டு முறைங்களா, பேஸ் பேஸ் நல்லா பண்ணுங்க, நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற எண்ணம் ஏங்க வரல. அது வந்தால் தாங்க நீங்கள் ஆன்மீகவாதி, அது வந்தால் தாங்க உங்களுக்கு அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அன்பு தான் தெய்வங்க, அந்த அன்பு இல்லை அப்படின்னா யாரை கும்பிட்டாலும் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த வகுப்புடைய நோக்கம் என்னவென்றால் அன்பு இருக்கா, புரிதல் இருக்குதா, இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. அன்பு புரிதல் இல்லாமல் எங்கே இருந்தாலும் அது வேஸ்ட். இப்படி இவ்வளோ மார்க்கங்கள், இவ்வளோ மதம் இல்லாமல் இதில் வேறு ஜாதின்னு சொல்லி பல ஜாதிகள் இருக்காங்க. குளம், குளம்ங்கிறது குழு குழுவாக இருப்பாங்க, குளம்
அதில் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோத்திரம் அப்படின்னு என்னென்னா பங்காளி வகையறா. ஒரு குளத்தில் நிறைய கோத்திரம் இருக்கும். ஒரு கோத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி. இன்னொரு கோத்திரத்தில் தான் மேரேஜ் பண்ணுவாங்க. பங்காளி வகையறான்னு அர்த்தம். இப்படி குளம் இருக்குது, கோத்திரம் இருக்குது, இனம், நாடு, ஊர், தெரு, மாநிலம், மாகாணம், வீடு அப்படின்னு சொல்லி உலகத்தில் எவ்வளவோ பிரிவுகள் இருக்கு. இந்த விவேக் சொல்கிற மாதிரி எத்தனை வலைகளடா, அதில் எத்தனை குழிகளடா அப்படிங்கிற மாதிரி எத்தனை பிரிவுகள், அதில் எத்தனை சண்டைகள். இது எல்லாத்துக்கு காரணம் என்னென்னா ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதது தான். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்ருக்கிறேன்னா ஒற்றுமை அப்படின்னா என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஒற்றுமை என்பது என்னவென்றால் நம்மளோட ஒத்த கருத்து இருக்கவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாதுங்க. கருத்து வேறுபாடு இருந்தாலும், கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு மனிதாபிமானத்தோடு சண்டையிடாமல் வாழும் அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் ஒற்றுமை. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மதத்தில் இருக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரு ஆப்போசிட் மதம், ரெண்டு பேர் அப்படியே எளியும் போனையுமான்னு வச்சுக்கங்களேன். அவர் அந்த மதத்தில் இருக்கிற பெரிய ஒரு குரூப்பில் இருக்கார், இந்த மதத்தை எதிர்க்கிற இவர் அந்த மதத்தை எதிர்க்கிற ஒரு குரூப்பில் இருக்கார், ரெண்டு கருத்து வேறு வேறு. திடீர்னு என்னாது, யாரோ நாலு பேர் வந்து பக்கத்து வீட்டுக்குள்ள அடிக்கிறாங்க. உடனே உட்காந்துட்டு ஆ நல்லா அடி வாங்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்பும் கிடையாது, உங்களுக்கு ஒற்றுமையும் கிடையாது, ஒன்றும் தெரில, தண்டன்னு அர்த்தம். உடனே ஓடி போய் தடுத்து நிறுத்திட்டு ஏய் உடம்பு சொல்லிட்டு இங்கே பாரு, உனக்கு எனக்கு கருத்து வேறு, நீ கும்பரசாமி வேறு, நான் கும்பரசாமி வேறு, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், ஆனால் உனக்கு ஒரு ஆபத்து நான் வந்து நிற்பேன்னு சொன்னிங்கன்னா இதற்கு பெயர் தான் அன்பு, இதற்கு பெயர் தான் ஒற்றுமை. இது புரியாமல் அடுத்த மாதத்தில் இருக்கிற அடி வாங்கும்போது உட்காந்து சிரிக்கிறது, கூட சேர்ந்து எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுறது அப்படிங்கிற மாதிரி கூட சேர்ந்து நாலு பேர்த்து அடிக்கிறது. யோசிச்சு பாருங்கள், இதுக்கு எதுக்குங்க மதம், இதுக்கு எதுக்குங்க ஒரு இயக்கம், இதுக்கு எதுக்குங்க சாமி, இதுக்கு எதுக்குங்க காமிக்கும் பண்ணோம். புரிந்து கொள்ளுங்கள், ஒற்றுமை அப்படின்னா என்னென்னா கருத்துக்களில் ஒன்றுமே வேறுபாடு இருக்க வேண்டும், ஆனால் ஒன்றாக இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு நிறைய குருநாதர்கள் இருக்காங்க. ஒரு குருநாதர் நான்வெஜ்ஜு சாப்பிடணும்பார், நான்வெஜ்ஜு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவார் ஒரு குருநாதர். இன்னொரு குருநாதர் நான்வெஜ்ஜு சாப்பிட்றது கெட்டதுன்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சில குருநாதர் நீ வலது பக்கம் மட்டும்தான் மூச்சு விடணும், இலது பக்கம் விடக்கூடாதும்பார், இன்னொரு குருநாதர் ரெண்டு பக்கம் விடணும்பார். இப்படி எனக்கு நிறைய குருநாதருங்க, எல்லா குருநாதர்களுடையும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது எனக்கு. இப்போ நான் அறிமுகப்படுத்தி வைக்கிற பல நபர்களுக்கும் எனக்குமே நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. அதற்காகலாம் நாங்கள் சண்டை பிடிச்சிக்க மாட்டோம். கருத்து வேறுபாடு என்பது வேறு, எதிரி என்பது வேறுங்க. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம கருத்து இல்லைன்னாவே எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவர் சரியில்லைங்க, அவர் தப்பாக பேசுகிறார். உலகில் யாராக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கருத்து மாறுபாடு இருக்கத்தான் செய்யும். இந்த தத்துவம் புரியாத வரை நமக்கு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இதெல்லாம் ஏன் நான் பேசிகிட்ருக்கிறேன்னா தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு பிரிவுகள் இருந்தாலும் எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மனிதாபிமானம், மனிதர்களை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. சண்டை போடுங்க, எவ்வளோ வேணால் கருத்து சண்டை போடுங்க, சண்டை போட்டு உட்காந்து ஒன்றா சாப்பிடுங்க. கருத்துக்களில் மட்டுமே சண்டை போடுங்கள், கத்தியாலோ ரத்தத்தாலோ அடிதடியில் சண்டை போடாதீங்கிறேன் நான். எவ்வளோ வேணால் பேசுங்க உட்காந்து. இப்போ நானும் எனது நண்பர்களாகட்டும், எனது குழுவினராகட்டும், எனது குருநாதர்கள், இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேசுவோம். பல இடத்துல போய் அப்படியே வாக்குவாதம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒருத்தர் இப்படி தான் போகிற அப்படி நாங்களாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்குவோம். எதுக்குன்னா கருத்துக்களில் மட்டும்தான் சண்டை போட்டுக்குவோம். எல்லாம் சண்டை போட்டு முடிச்சு நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா தாங்க இருக்கிறோம். இந்த புரிதல் யாருக்கு வருகிறதோ, நீங்கள் ஆன்மீகவாதிகள்,